ஆப்பிரிக்காவிலுள்ள குரங்குகளை உணவாகக் கொள்கின்ற ஒரு வகை பழங்குடியின மக்கள் குரங்குகளை வேட்டையாடுவதற்காக மிகவும் சாமர்த்தியமான முறையொன்றினை பயன்படுத்தி வருகின்றனர். அதாவது ஒடுக்கமான வாய்ப்பகுதியுடைய கண்ணாடி குவளையொன்றினுள் குரங்குகளுக்கு பிடித்தமான தின்பண்டங்களை உட்செலுத்தி பின்னர் அந்த கண்ணாடி குவளையை தெளிவாக தெரியும் வண்ணம் குரங்குகள் நடமாடக்கூடிய பிரதேசங்களில் வைத்துவிட்டு அந்த வேட்டைக்காரர்கள் ஒளிந்திருந்து உற்று நோக்கிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு சிறிது நேரம் செல்ல அவர்கள் நினைத்தபடியே குரங்குகளில் ஒன்று மெதுமெதுவாக அந்த குவளையை நோக்கிச் சென்று தன் கையை அதனுள் நுழைத்து உள்ளே இருக்கின்ற தின்பண்டங்களை அள்ளி பிடித்து வெளியே எடுக்க முயற்சி செய்யும். ஆனால் கண்ணாடி குவளையின் வாய்ப்பகுதி ஒடுக்கமானது என்பதால் கையில் பிடித்திருக்கின்ற தின்பண்டங்களை வெளியில் எடுக்க முடியாமல் குரங்கின் முயற்சி தோல்வியிலேயே முடியும். இவ்வாறு கண்ணாடி குவளையினுள் இருக்கும் தின்பண்டங்களை விட்டுச் செல்ல மனமில்லாத அந்த அற்ப குரங்கு குவளையினுள் இருக்கும் தின்பண்டங்களை வெளியில் எடுக்கவும் முடியாமல் வெட்டிச் செல்லவும் மனமில்லாமல் முழித்துக் கொண்டிருக்க பதுங்கியிருந்த வேட்டைக்காரர்கள் குரங்கை வேட்டையாடி தம் இரவு வேளைக்கு இரையாக்கிக் கொள்வார்கள். அந்த குரங்கு நினைத்திருந்தால் தான் கண்ணாடி குவளையினுள் அள்ளி பிடித்துக் கொண்டிருந்த தின்பண்டங்களை கைவிட்டுவிட்டு தனது கையை வெளியில் எடுத்து அந்த வேட்டைக்காரர்களிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த குரங்கு காட்டில் எத்தனையோ வகையான உணவுகள் இருக்க அந்த கண்ணாடி குவளையினுள் இருக்கும் தின்பண்டங்களை உட்கொண்டால்தான் தன் பசி அடங்கும் என பிடிவாதத்துடன் இருந்து இறுதியில் வேட்டைக்காரர்களின் சூழ்ச்சியில் சிக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டது. இது ஒரு வினோதமான நிகழ்வாக இருந்தாலும் அந்த குரங்கின் வீண் பிடிவாதம் நமக்கு கட்டுத்தரும் படிப்பினை என்னவென்றால் சில நேரங்களில் சில விடயங்களில் நாமும் நம் வாழ்வில் கிடைக்காமல் போன அல்லது தவறவிட்ட ஒன்றை மட்டுமே எந்நேரமும் மனதில் போட்டு புலம்பிக் கொண்டு வீண் பிடிவாதத்துடன் இருந்து இழந்த ஒன்றை விட சிறந்த ஒன்றை அடைவதற்கான முயற்சியை புதைத்து விடுகின்றோம். நம்மில் சிலர் காதலி மனைவியாக வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னும் சிலர் கிடைக்காமல் போன தொழில் வாய்ப்பை என்னை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் சிலர் நெடுநாள் கஷ்டத்துடன் சேமித்து வைத்த பணத்தை பிறரின் சூழ்ச்சியால் இழந்திருக்கலாம். இவ்வாறான பல விடயங்களில் நாம் சிக்கி தவிக்கும் போது அதை பற்றி மட்டுமே யோசித்து புலம்பிக் கொண்டு வீண் பிடிவாதத்துடன் நின்ற இடத்திலேயே நிற்காமல் நாம் இழந்தவற்றை விட சிறந்த ஒன்றை இறைவன் நிச்சயமாக நமக்காக வைத்திருப்பான் என்ற நம்பிக்கையில் வெவ்வேறு வழிகளில் நம் குறிக்கோள்களை நோக்கி முயற்சிக்கின்ற போது நிச்சயம் ஒரு நாள் வெகு சீக்கிரமாக வெற்றியின் அலாரச்சத்தம் நம்மை தட்டி எழுப்பிடும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இது போன்ற வீடியோக்களையும் பார்த்துடுங்கள்.